Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரான 10 டிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீட்டுக்கு எப்பவுமே துடைப்பு வாங்குறது புது துடைப்பத்துல இந்த மாதிரி தூசி விழுந்துகிட்டே இருக்கும். இத தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு சீப் எடுத்துட்டு இந்த மாதிரி செய்யறதுனால அந்த தூசி எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா அப்பவே கீழே விழுந்துரும். அதுக்கு அப்புறமா நம்ம வீடு பெருக்கும்போது வீட்டுக்குள்ள தூசி விழுகாம இருக்கும். இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா எவ்வளவு டஸ்ட் கீழே விழுந்திருக்கு அப்படினு இந்த மாதிரி செய்யறதனால மறுபடியும் வீட்டுக்குள்ள குப்பை விழுகாம இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க அடுத்த வீடியோ என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம கிச்சன்ல எப்பவுமே க்ளீன் பண்றதுக்கு cloth அப்படி இல்லனா மைக்ரோஃபைபர் cloth யூஸ் பண்ணுவோம். cloth யூஸ் பண்ணும்போது எண்ணெய் பிசுக்கு கரை எல்லாமே கொஞ்சம் படிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வைப் யூஸ் பண்ணும்போது நமக்கு வேலை ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வைப் எடுத்ததுக்கு அப்புறமா இத ஒரு தடவை தண்ணியில நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டா உங்களுக்கு நல்லா dry பண்ணி கொடுத்துருது. Counter top clean பண்றதுக்கு அப்படி இல்லனா gas stove clean பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இத நம்ம நனைச்சிட்டு வந்தறலாம். இத நனைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா தண்ணி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா நம்ம clean பண்ணும்போது இப்போ பாருங்க இந்த இடத்தை நான் clean பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு கம்ப்ளீட்டா நல்லா dry பண்ணி கொடுத்துரும். இதுவே நம்ம cloth-ல தடச்சோம் அப்படினா உங்களுக்கு இந்த அளவுக்கு dry பண்ணி கொடுக்காது. ஒரு 5 minutes நீங்க காய விடுற மாதிரி இருக்கும். So, இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்பாஞ்ச் வைப்ப நம்ம கிச்சன்ல மட்டும் இல்லாம வேற ஏதாவது ஜன்னல் துடைக்கிறதுக்காக அப்படி இல்லனா டைல்ஸ் ஏதாவது துடைக்கணும் அப்படினா அந்த டைம்லயும் இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வாங்க அடுத்த டிப் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம மார்க்கெட்ல இருந்து பீட்ரூட் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணும்போது அது 2-3 நாளிலே சுருங்கி போன மாதிரி ஆயிடும். அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா பீட்ரூட்டோட மேல் பகுதியும் அதோட கீழ் பகுதி இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கிறதுனால நம்ம வாங்கிட்டு வந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபிரிட்ஜ்லயும் வெச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வாங்க அடுத்த டிப் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம குக்கருக்கு யூஸ் பண்ற கேஸ்கெட் ரொம்ப நாளைக்கு நல்லா வரணும் அப்படினா இந்த டிப் நமக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும். நம்ம ஃபிரிட்ஜ்ல ஃப்ரீசர் கீழ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். அதுல நம்ம கேஸ்கெட்டை அடிக்கடி போட்டு எடுக்கிறதுனால நம்ம கேஸ்கெட் ரொம்ப நாளைக்கு நல்லா வரும். இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்க. டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம வெச்சு எடுக்கிறதுனால நமக்கு ரொம்ப நாள் இது நல்லா வரும். இப்ப வாங்க அடுத்த டிப் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்த உடனே காம்புகளை நீக்கிட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணாவோ ரொம்ப நாள் நமக்கு கெடாம இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஐஸ் கியூப் ஒரு பாக்ஸ்ல போட்டுட்டு தண்ணி கொஞ்சமா ஊத்தி வெச்சிட்டு 10 நிமிஷம் பச்சை மிளகாய் இந்த தண்ணியில போட்டு எடுக்கிறதுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாள் நமக்கு பச்சை மிளகாய் பழுக்காம கெடாம இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி எடுக்கிறதுனால நம்ம வாங்கிட்டு வரும்போது இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் அப்படியே நம்ம யூஸ் பண்ற வரைக்கும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க அடுத்த டிப் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பொதுவா நம்ம மாடியில வத்தல் வடகம் அப்படி இல்லனா பயிறு ஏதாவது காய போடுறதுக்காக துணி விரிச்சு அதுக்கு அப்புறமா போட்டு விட்டு வரோம். சம்டைம்ஸ் நம்ம துணி விரிச்சு விட்டு வரும்போது காத்து வேகமா அடிச்சது அப்படினா துணி உங்களுக்கு பறந்து பயிறு எல்லாமே கீழே கொட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னா நம்ம Dress எடுக்கும்போது நம்ம Dress வெச்சு கொடுக்கற இந்த மாதிரி பாக்ஸை எடுத்து வெச்சிட்டோம் அப்படினா நம்ம ஏதாவது காய போடும்போது இதல வெச்சு நம்ம போட்டுக்கலாம். இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு காத்து அடிக்கும் போது அது பறக்காமையும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல காஞ்சோ இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க அடுத்த டிப் என்னங்கறத பார்க்கலாம். நம்ம ஃபிஷ்க்கு மசாலா போடும்போது இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் யூஸ் பண்ணி லைட்டா இந்த மாதிரி குத்தி விட்டு அதுக்கு அப்புறமா போட்டோம் அப்படினா மசாலா எல்லாமே நல்லா உள்ள இறங்கி உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம மசாலா தடவறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டா குத்தி போட்டோம் அப்படினா மசாலா எல்லாமே உங்களுக்கு நல்லா இறங்கி டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அடுத்த டிப் என்ன அப்படினா நம்ம கேரட் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா அது அப்படியே ஸ்டோர் பண்ணாம இந்த மாதிரி அதோட மேல் பகுதி கீழ் பகுதியை கட் பண்ணி ஸ்டோர் பண்றதனால கேரட் ரொம்ப நாளைக்கு அழுகாம இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா கேரட்டையுமே கட் பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்ணி காய வெச்சதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல அப்படி இல்லனா ஒரு கவர்ல போட்டு வெச்சிட்டோம் அப்படினா அது கெடாம உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.
இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்த உடனே இதுக்கான பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். வேலை பாக்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு பேக் கொடுப்பாங்க. இந்த நெட் பேக்கை நம்ம சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கும்போது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போட்டு ஒரு முடிச்சு போட்டு வச்சிட்டோன்னா ஸ்டோர் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜை திறந்து எடுக்கும்போதும் டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம இதில் போட்டு வச்சாச்சு. இதை நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் இருக்கிற வெஜிடபிள் பேஸ்கெட்டில் வச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வச்சதுக்கப்புறமா நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம பெரிய வெஜிடபிள்ஸை வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை கீழே வச்சுட்டு இதை மேலே வச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம மல்லித்தலை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அதை எப்படி ரொம்ப நாளைக்கு அழுகாமல் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, இதை வாங்கிட்டு வந்த உடனே அதோட வேர் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தண்ணியில் இதை நல்லா நம்ம அலசி எடுத்துடணும். ஏன்னா அதில் மண் நிறையா இருக்கும். இந்த மாதிரி அலசி எடுத்ததுக்கப்புறமா ஒரு துணி அப்படி இல்லைனா ஒரு நியூஸ் பேப்பர் இதை வச்சு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா காய விட்டுறணும். இந்த மாதிரி போட்டு விடும்போது அதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே நல்லா எடுத்துரும். அதுக்கப்புறமா அதில் ஏதாவது அழுகி இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை ஒரு பாக்ஸில் நம்ம மாற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாக்ஸில் மாற்றுறதுக்கு முன்னாடி பாக்ஸுக்கு கீழே ஒரு நியூஸ் பேப்பர் அப்படி இல்லைனா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அது மேலே நம்ம மல்லித்தலையை வச்சு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு மல்லித்தலை அழுகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஜிடி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.